எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, ஸ்பிரிச்சுவல் டீச்சர். நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டது, அதாவது என்னுடைய கிளைண்ட்ஸ் கேட்டது, மெடிடேஷன் பண்ணுறதுனால நமக்கு மெயினான யூசஸ் என்ன? பொதுவாக மெடிடேஷன் பண்ணால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், அதாவது பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். நான் அமைதியாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த மெடிடேஷன்னால கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயங்களும் நம்ம உடம்புல நடக்கும். அதையும் தாண்டி என்னன்னா ஒரு நாலு விதமான குணங்கள் வந்து நம்ம கிட்ட அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ்ல சொல்ல போனா கிளியர் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளியர் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கு, தூங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிவைன் கைடன்ஸ் வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி பண்றது, அதைய வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து நம்மளுக்கு உருவாகும். ஸோ இந்த கிளியர் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளியர் சென்டியன்ஸ் உணர்வு வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென் வந்து கிளியர் காக்னிசன்ஸ், தென் வந்து கிளியர் வயன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி கிளியர் அப்படின்னு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதாவது உணர்தல், அதாவது பிசிக்கலை தாண்டி இருக்கக்கூடிய உணர்தல், எனர்ஜி பேஸ்டு உணர்தல் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. சரி, இந்த ஒரு நான்கு விதமான கேரக்டர்ஸ் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ சிலர் வந்து மெடிடேஷனில் உட்காரும் போது எனக்கு வந்துட்டு லோவர் பேக் பெயினாக இருக்கு, சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில் வந்து ஷோல்டருக்கு பின்னாடி வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பான வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வலி ஏற்படும் போது சம்டைம்ஸ் வந்துட்டு படப்படப்பு வருது, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து படப்படப்பு வருது. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா கை கால்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப ப்ரிக்கிங் சென்சேஷன் இருக்குது, பெயின் ஏற்படுது. இன்னொன்று வந்துட்டு பேக் ஹெட் வந்துட்டு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா கார்ட் கனெக்ஷன்ஸ் தான். இந்த கார்ட் கனெக்ஷன்ஸ், அதாவது இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு கார்ட் கனெக்ஷன். இந்த கார்ட் கனெக்ஷன் எப்படி உருவாகும் அப்படின்னா, இப்போ உங்களை பற்றி யாராவது யோசிக்கிறாங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவதோ உங்களை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது எந்த ப்ராப்ளமுமே இல்லை. பட் உங்களை வந்து வேண்டாத ஒரு விஷயமா யோசிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், அதை நீங்கள் தான் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டே இருந்து நமக்கு ஒரு எண்ண அலைகள் வந்து அவங்க கிட்டே இருந்து நம்மளுக்கு வருது. ஏன்னா அந்த எண்ண அலைகள் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டு கான்டாக்டில் இருக்கும். ஸோ அந்த காட்ஸு நம்ம பாடியில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகும்போது நம்ம சோலார் பிளெக்ஸஸில் வந்துட்டு செட்டில் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யும் போது உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவே வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகிட்டு நார்மல் ஆகிடும். ஓகே, அது மெடிடேஷன் பர்பஸில் இருக்கும்போது பர்டிகுலராக இதெல்லாம் நடக்கும். ஓகே, இன்னொன்று வந்து அந்த கால் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோவர் பேக் வந்துட்டு இந்த கால் கனெக்ஷன் வந்தது அப்படின்னா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரும். நீங்கள் செய்கிற ஜாப்ல வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அப்போ மெடிடேஷன் பண்ணும்போது உங்களால் உட்கார முடியாம லோயர் ஹிப் வந்துட்டு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா, உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியல, அந்த பெயின் இருக்கிறது வந்து உங்களை வந்துட்டு பிளாக் பண்ணுது. அப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் அந்த அவைலபிலிட்டி இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால அந்த லோயர் பேக் பெயின் அந்த மாதிரி சொல்றது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெக் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு வரும்போது யார் யார்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு அந்த கார்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃப்ரெண்ட் சர்க்கிளில், உங்கள் கிளைண்ட் சர்க்கிளில், தென் வந்து உங்கள் பேரண்ட் சர்க்கிளில், அதாவது பேஷண்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் இல்லை சாரி பேஷண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கார்ட் கனெக்ஷன்ஸ் என்ன ஆகும்னா ஷோல்டர்ஸில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். பிகாஸ் எப்படி பேஷண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் யாரையாவது ஒருத்தரை ட்ரீட் பண்ணுறீங்க, யாருக்காவது நீங்கள் ஹீலிங் கொடுக்குறீங்க, அதாவது நீங்கள் யாராவது நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் நினைக்கும் போது அவங்க உங்களை வந்துட்டு வேற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த கார்ட் கனெக்ஷன்ஸ் உருவாகும். இது வந்து ஒருத்தரை ஒருத்தர் மட்டுமே யோசிக்க மாட்டாங்க, ஒருத்தரை பல பேர் கூட யோசிக்கலாம். அப்போ அந்த பல பேர்கிட்ட இருந்தும் வந்து அந்த கார்ட் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு உருவாகும்.
தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், பட் வந்து நான் மேலோட்டமா நான் சொல்றேன் அவ்வளவுதான். இந்த கார்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ஏஞ்சல் கிளாஸ்ல தான் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஈஸியாலாம் கட் பண்ண முடியாது. இதைய இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். இன்னொன்று வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் சக்ராக்கு கார்ட் கனெக்ஷன்ஸ் வந்து வரும். அப்படி வரும்போது என்னன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் வந்து கனமா இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து உருவாகும் மெடிடேஷன்ல நீங்க உட்காரும் போது. ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கார்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த கார்ட் கனெக்ஷன்ஸை வந்துட்டு ரெடி பண்றதுக்கு 100% ரெடி பண்ண முடியலன்னா கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இதுக்கு வழிமுறை வந்து என்ன அப்படின்னா நீங்க அந்த மெடிடேஷனை வந்துட்டு கண்டினியூவா பண்றது தான் இதுக்கு ஒரே வழி, இதுக்கு வேற வழியே கிடையாது. ஆனா மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடத்த நீங்க வந்து கரெக்டா செலக்ட் பண்ணணும். சும்மா எல்லா இடத்துலயும் உட்காந்து உட்காந்து பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான எனர்ஜி இருக்கும். நீங்க மெடிடேட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்க வீடா இருந்தாலும் சரி, கோவிலா இருந்தாலும் சரி, சித்தர் சமாதி அந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல அப்படின்னா ஒரே ஸ்பேஸ செலக்ட் பண்ணி மஞ்சள் வாட்டரை வந்துட்டு நீங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த இடத்துல உட்காருங்க. ஏன்னா இந்த எர்த்ல இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கூட கட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து எர்த்தோட எனர்ஜியே நம்மள வந்து மெடிடேஷன் பண்ண விடாது, சம்டைம் கிரவுண்டிங் ஆகிறதுக்கு விடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த லெமன் வந்து நீங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே சமயம் வந்து நீங்க டர்மரிக் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது. இன்னொன்று மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாத் கண்டிப்பா எடுப்பீங்க. அந்த பாத் எடுக்கும் போது டர்மரிக் வாட்டர்ல பாத் எடுங்க. அதாவது நாங்க வந்து ஜென்ஸ் நாங்க எப்படி வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது நான் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. மஞ்சள் தேய்ச்செல்லாம் நான் குளிக்க சொல்லல. குளிக்கிற தண்ணியில பக்கெட் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு அந்த தண்ணியில குளிங்கன்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு மெடிடேஷன் கரெக்டா நான் பண்ணிக்கணும், எனக்கு இந்த மாதிரி இந்த பெயின் எல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் ரெடியூஸ் ஆகணும் நினைக்கிறவங்க இந்த ப்ராசஸ் வந்து நீங்க தாராளமா பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.